ஆதன் தமிழுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தமிழ்நாடுன்னு சொன்னாலே உலகத்துல இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஞாபகத்துக்கு வர்றது நம்மோட தமிழ் மொழியும் நம்மளோட கலாச்சாரமும் தான். பண்டைய காலம் தொடங்கி இப்ப வரைக்கும் தமிழகத்துல இருக்க ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு தனி அடையாளம் எப்பவுமே இருக்குங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு சிறப்பு, ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒரு சிறப்பு. இவ்ளோ ஏன் மக்கள் பேசுற மொழியில கூட ஒரு தனி சிறப்புன்னு பல்வேறு சிறப்புகளை கொண்டதுதான் தமிழ்நாடு. அதே மாதிரி தமிழகத்துல இருக்க சிறப்பு வாய்ந்த ஊர்களை பத்தியும், அந்த ஊர்கள்ல இருக்க முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் பத்தியும், கோயில்கள் பத்தியும், அங்க கிடைக்கக்கூடிய உணவுகள் பத்தியும் இந்த வீடியோவில பாக்க போறோம். திருநெல்வேலி. திருநெல்வேலின்னு சொன்னதும் நம்மளோட நினைவுக்கு வர்றது இருட்டுக்கட அல்வாவும், நெல்லையப்பரும், தாமிரபரணி ஆறும். முக்கியமா அங்க இருக்க மக்கள் பேசக்கூடிய நெல்லை தமிழும் தாங்க. மதுரை. மதுரைன்னு சொன்னதும் மதுரை மல்லியும், மதுரை மீனாட்சி அம்மனும், கறிதோசையும், ஜிகிர்தண்டாவும் தாங்க ஞாபகத்துக்கு வரும். திருச்சி. திருச்சின்னு சொன்னதும் நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது ஸ்ரீரங்கநாதர் கோவில், காவிரி ஆறு, கல்லணை, மலைக்கோட்டை. கும்பகோணம். கோவில்களின் நகரம்னு அழைக்கப்படுற கும்பகோணத்துல எதெல்லாம் ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா, கும்பகோண வெத்தல, எட்டு திசைகள்ல இருக்க கோவில்கள், மகாமக குளம், அண்ட் முக்கியமா கும்பகோணம் டிகிரி காஃபி. எவ்ளோ ஊர்கள்ல காஃபி குடிச்சாலும் கும்பகோணம் டிகிரி காஃபிய அடிச்சுக்கவே முடியாதுங்க. அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தவங்களுக்கு தான் அதோட ருசி தெரியும். காஞ்சிபுரம். காஞ்சிபுரம்னு சொன்னதும் காஞ்சி காமாட்சி அம்மன், காஞ்சிபுர பட்டு, காஞ்சி இட்லி, இந்த ஊரோட ஸ்பெஷலான விஷயங்கள். ஸ்ரீவில்லிபுத்தூர். இங்க கிடைக்கக்கூடிய பால்கோவா ரொம்பவே ஸ்பெஷல். இது மட்டும் இல்லாம ஆண்டாள் கோயிலும் இங்க கிடைக்கக்கூடிய பட்டு புடவையும் ரொம்பவே ஃபேமஸ். ஈரோடு. ஈரோட்டுல என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா, மஞ்சள், மாட்டு தீவனம் அண்ட் கைத்தறி பொருட்கள். சேலம். சேலம்க்கு ஸ்பெஷல்னாலே அது மாம்பழம் தாங்க. குறிப்பா இங்க கிடைக்கக்கூடிய மல்கோவா மாம்பழம் ஆல் ஓவர் த வேர்ல்ட் ஃபேமஸ்ங்க. இத தவிர ஸ்டீல் ஃபேக்டரிஸும் இங்க ஸ்பெஷலா நெய்யக்கூடிய பட்டு புடவையும் ரொம்பவே ஃபேமஸ். வேலூர். வேலூர்ல என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா, இந்த ஊரை சுத்தி இருக்க கோட்டைகள் தான். இது தவிர அங்க இருக்க தங்க கோவில் ரொம்பவே பிரசித்தி பெற்றது. இது மட்டும் இல்லாம மார்த்தாண்டம் தேனு, நாகர்கோவில் நேந்திரன் சிப்ஸ், ஆறுமுகநேரி மஸ்கோ தல்வா, தூத்துக்குடி மக்ரூன், பத்தமட பாய், கலடகுறிச்சி அப்பளம், தென்காசி மரபொம்மை, கோவில்பட்டி கடலை மிட்டாயும் எள்ளு மிட்டாயும் ரொம்பவே ஃபேமஸ். அண்ட் திருப்பாச்சி அருவா, திண்டுக்கல் பூட்டு, பழனி பஞ்சாமிரதம், மணப்பாறை முறுக்கு, உடன்குடி கருப்பட்டி, ஊத்துக்குழி வெண்ணெய், கொடைக்கானல் பேரிக்கா, செங்கோட்டை பார்டர் கடை பொரோட்டா கோழி குருமா, சிவகாசி பட்டாசு, கன்னியாகுமரி முத்து பாசி சங்க பொருட்கள், ஆம்பூர் பிரியாணி, ஒட்டஞ்சத்திரம் முருங்கக்காய், ஓசூர் ரோஜா, நாமக்கல் முட்டை, பல்லடம் கோழி, குன்னூர் கேரட்டு, பண்ருட்டி, பலாப்பழம் முந்திரி, ஆற்காடு மக்கன் பேடா, கொல்லிமலையில மளிகை பொருட்கள், அந்தியூர் குதிரை சந்தை, காங்கேயம்ல காலமாடு, புத்தூர்ல ஜெயராமன் இறால் கடை, இதெல்லாமே ரொம்பவே ஃபேமஸ். பெரம்பலூர்ல சின்ன வெங்காயம், அரியலூர்ல சிமெண்ட், தஞ்சாவூர்ல தஞ்சை பெரிய கோயில், வாழையில தலையாட்டி பொம்மை மற்றும் கைவினை பொருட்கள். நாச்சியார் கோவில் சுவாமி மலை, இங்க பித்தள பாத்திரம் ரொம்பவே ஃபேமஸ். பட்டுக்கோட்டையில தேங்காயும் பாதாம் பாலும், வேதாரண்யம்ல உப்பு, நாகப்பட்டினத்துல மீனும் கருவாடும், மயிலாடுதுறையில கருவாட்டு சந்தை, கொள்ளிடத்துல பாய் மூங்கில் கைவினை பொருட்கள், சிதம்பரத்துல நடராஜர் கோவில், பிச்சாவரம் சதுப்பு நில காடுகள் மற்றும் கவரிங் நகைகள், விருதாச்சலத்துல பொம்மைகள், பீங்கான் பொருட்கள், வாழப்பாடியில பாக்கு, பர்கூர்ல செவ்வாய்க்கிழமை தோறும் நடக்கிற ஜவுளி சந்தை, வந்தவாசி பாய், இதெல்லாம் ரொம்பவே ஃபேமஸ். ஆரணி, திருபுவனம், சின்னாலப்பட்டு போன்ற இடங்கள்ல பட்டு புடவை ரொம்பவே ஃபேமஸ். அனகாபுத்தூர்ல கிடைக்கிற வாழை நார்லன்னு தயாரிக்கப்படுற சேலைகள் ரொம்பவே மென்மையாகவும் இந்த கால பெண்களுக்கு ஏத்ததாகவும் இருக்குங்க. இது மட்டும் இல்லாம பொள்ளாச்சியில இளநீர் ரொம்பவே ஸ்பெஷல். இது தவிர தேங்காய் நார்கள்ல செய்யப்படுற கைவினை பொருட்களும் அங்க ரொம்பவே ஃபேமஸ். சிங்கப்புணரியில தேங்காய் நார்ல இருந்து செய்யப்படுற கயிறும் தேங்காய் எண்ணெயும் ரொம்பவே ஸ்பெஷல். திருப்பத்தூர்ல பைரவர் கோயிலும், ராஜா கிளி ஹோட்டலோட பரோட்டா குருமாவும் ரொம்பவே ஃபேமஸ். இப்படி திருநெல்வேலியில ஆரம்பிச்சு திருப்பத்தூர் வரைக்கும் தமிழகம் முழுக்க இருக்க பல ஊர்களோட சிறப்பம்சங்களை இந்த வீடியோ மூலமா பார்த்தோம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். இந்த மாதிரி உங்க ஊர்களில் இருக்கிற சிறப்பம்சத்தை தெரிவிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு ஆதன் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.